மை ட்ரீம் டிஎன்பிஎஸ்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்காட்டு மற்றும் பயிற்சி கணக்கு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூட்டுத்தொடர் வரிசை அல்லது தொடர் வரிசை பற்றி பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு சம் பார்க்குறக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் அத்தனையும் பார்த்துடலாம். ஒரு தொடர் வரிசை வந்து முடிவுறு தொடர் வரிசையாக இருக்கலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் n உறுப்புகள் மட்டும் இருந்துச்சுன்னா கடைசி உறுப்பு கண்டுபிடிக்க எல் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எல் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் டி அப்படிங்கிறத என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம். முதல் உறுப்பு, கடைசி உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் கொடுக்கப்பட்டால் கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கிற உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட தொடர்ச்சியான மூன்று உறுப்புகளை கண்டுபிடிக்க எம் மைனஸ் டி, எம், எம் பிளஸ் டி அப்படிங்கிற ஃபார்முலா பயன்படுது. பொது வித்தியாசம் வந்து டி. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட தொடர்ச்சியான நான்கு உறுப்புகளை கண்டுபிடிக்க எம் மைனஸ் த்ரீ டி, எம் மைனஸ் டி, எம் பிளஸ் டி, எம் பிளஸ் த்ரீ டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்கு பொது வித்தியாசம் வந்து டூ இன்ட்டு டி. கூட்டுத்தொடர் வரிசையோட ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரே மாறிலியை கூட்டினாலும் கழிச்சாலும் அந்த தொடர் வரிசை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகவே இருக்கும். கூட்டுத்தொடர் வரிசையின் ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு பூஜ்ஜியம் இல்லாத மாறிலியால் பெருக்கினாலும் வகுத்தாலும் அந்த தொடர் வரிசை வந்து கூட்டுத்தொடர் வரிசையாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு சம் பார்க்கலாம் வாங்க. எடுத்துக்காட்டு 2.3, பின் வருவனவற்றுள் எவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது. ஃபர்ஸ்ட் சம் 2/3, 4/5, 6/7 இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளதான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். T1 வந்து 2/3 எழுதிக்கிறோம், T2 வந்து 4/5, T3 வந்து 6/7. இப்போ வந்து கூட்டுத்தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்க T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். T2 மைனஸ் T1, T2 எவ்வளவு 4/5 மைனஸ், இதுதான் வந்து முன்னாடி வரணும், நான் மாற்றி எழுதிட்டேன். T1 வந்து 2/3, ரெண்டுக்கும் மிச்சமாக எடுக்கும்போது 15, இதை வந்து 5 நம்ம பிரிக்கிறோம், இது வந்து 3 நம்ம பிரிக்கிறோம். இந்த 5/5, 5/5 இது வந்து பொது வகுதி, இது வந்து 2/5, 10, இது வந்து 4/12, 12 10 கழிச்சோம்னா 2/15. T3 வேல்யூ 6/7 மைனஸ் T2 வேல்யூ 4/5, ரெண்டுக்கும் பொது வகுதி 35, இதை வந்து 5 பெருக்கிறோம், இது வந்து 7 நம்ம பெருக்கிறோம். 35 கீழே போட்டுக்கிறோம், 6×30, 4×28, 30×28 கழிச்சோம்னா 2, 2/35. மேல் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 சரியாக இருக்குது, கீழே இருக்கிறது 2 மாறி மாறி இருக்குங்காட்டிக்கு இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. ரெண்டாவது சம் பார்த்தீங்கன்னா 3m-1, 3m-3, 3m-5 இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு T1 வந்து 3m-1, T2 வந்து 3m-3, T3 வந்து 3m-5 நம்ம எடுத்துக்கிறோம். ஃபார்முலா வந்து T2-T1, T3-T2. ஃபஸ்ட்டு T2-T1 கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு T2 வந்து 3m-3 மைனஸ் 3m-1, இந்த 3m-ம் இந்த 3m-ம் அடிச்சிட்டா மைனஸ் 3 1 கழிக்கும்போது மைனஸ் 2. T3-T2, T3 என்னென்னா 3m-5, T2 வந்து 3m-3, இந்த 3m-ம் இந்த 3m-ம் அடிச்சிட்டா மைனஸ் 5 3 கழிக்கும்போது மைனஸ் 2. 3m-1 வந்து முதல் உறுப்பாகவும் மற்றும் பொது வித்தியாசம் வந்து மைனஸ் 2, ரெண்டுத்துலேயும் ஒன்றா இருக்கங்காட்டிக்கு இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 2.4, பின்வரும் கூட்டுத்தொடர் வரிசைகளின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசத்தை காண்க. ஃபர்ஸ்ட் சம் வந்து 5, 2, -1, -4. இதோட முதல் உறுப்பு வந்து 5, பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க டி ஈக்குவல் டு T2-T1, 2-5 = -3. ரெண்டாவது சம் வந்து 1/2, 5/6, 7/6, 3/2, 17/6, இதோட முதல் உறுப்பு 1/2, பொது வித்தியாசம் வந்து T2-T1, 5/6 - 1/2, இந்த 6-2 மீச்சியமாக எடுத்தோம்னா வந்து 12 வரும், இதை வந்து 2 வந்து பெருக்கணும், இது வந்து 6 பெருக்கணும். 5×2 = -1/6, 12 வந்து நம்ம பொதுவாக போட்டுக்கிட்டோம், 10×6 கழிச்சோம்னா 4, 4/12, 1×4 = 3/12, இது அடித்தோம்னா 1/3, இதுதான் வந்து பொது வித்தியாசம். எடுத்துக்காட்டு 2.5, 20, 19, 1/4, 18, 1/2,
என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்பு டிஎன் ஒரு குறை எண்ணாக அமைய எண்ணின் மிகச்சிறிய மிகைமுழு மதிப்பு என்னன்னு சொல்லி நான் கேட்டிருக்காங்க. இதோட முதல் உறுப்பு ஏ வந்து 20, டி பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க T2 - T1 19 1/4 - 20. இந்த ரெண்டு முழு எண்ணையும் நம்ம கழிச்சுக்கலாம். 19 - 20 - 1 மீதி இருக்க 1/4 - 1 = 1/4 1 - 4/4 1 - 4 கழிக்கும்போது -3/4. இதுதான் வந்து டி பொது வித்தியாசம். கூட்டுத்தொடர் வரிசையோட எண்ணாம் உறுப்பு கண்டுபிடிக்க ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. ஏ வந்து 20 பிளஸ் என் மைனஸ் ஒன், இதுதான் கண்டுபிடிக்கணும். டி வந்து -3/4. என் மைனஸ் ஒன் கண்டுபிடிக்க வேண்டியதை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற -3/4 இங்கே வரும்போது 4/3 வருது இன்ட்டு 20. என் மைனஸ் ஒன் ஈக்குவல்ட்டு 4 × 20 80 / 3. இதை அடித்தோம்னா 1 3 2 3 6 மீதி 2 வரும், 6 3 18 மீதி 2 வரும், புள்ளி வச்சு 0 சேர்த்தினோம்னா 6 3 18 திருப்பி 2 வரும். இது வந்து 6 6 சொல்லி போயிட்டே தான் இருக்கும். இங்கே இருக்கிற என் மைனஸ் ஒன் இங்கே என் மட்டும் போட்டு இங்கே மைனஸ் ஒன் இங்கே வரும்போது ப்ளஸ் ஒன்னாக வருது. 26.66 ப்ளஸ் ஒன் சேர்க்கும்போது 27.66 வருது. இங்கே புள்ளிக்கு பக்கத்தில் வந்து 5 மேலே இருந்ததுன்னா இங்கே 1 சேர்த்திக்கலாம். என் ஈக்குவல்ட்டு 28. எனவே இந்த கூட்டுத்தொடர் வரிசையோட முதல் குறை எண் கொண்ட உறுப்பு வந்து 28. எடுத்துக்காட்டு 2.6. ஒரு பூந்தோட்டத்தில் முதல் வரிசையில் 23 ரோஜா செடிகள், இரண்டாம் வரிசையில் 21 ரோஜா செடிகள், மூன்றாம் வரிசையில் 19 ரோஜா செடிகள் என்ற முறையில் ரோஜா செடிகள் ஒரு தொடர் வரிசையில் இருக்குது. கடைசி வரிசையில் 5 ரோஜா செடிகள் இருப்பினும் அந்த பூந்தோட்டத்தில் எத்தனை வரிசைகள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 23, 21, 19 இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா -2 - -2 அப்படின்னு சொல்லி வருது. இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் அமைஞ்சிருக்குது. ஏ வந்து 23, டி பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க D2 - D1 21 - 23 = -2. எல் வந்து 5. எல் கொடுத்துட்டதுனால கூட்டுத்தொடர் வரிசையோட எண்ணாம் உறுப்பு கண்டுபிடிக்க L - A/D+1 அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். எல் வந்து 5 மைனஸ் ஏ வந்து 23/D வந்து -2. 5 23 கழிக்கும்போது -18/-2. இது அடித்தோம்னா 9 × 2 = 18 9 + 1 = 10. எனவே அந்த பூந்தோட்டத்தில் 10 வரிசைகளில் ரோஜா செடிகள் இருக்குது. எடுத்துக்காட்டு 2.7. 2010 ஒருத்தர் ஆண்டு ஊதியம் ₹30,000 அப்படிங்கிற பணியில் சேர்றாரு. மேலும் ஒவ்வொரு வருடமும் ₹600 ஆண்டு ஊதிய உயர்வாக பெறுகிறார். அவருடைய ஆண்டு ஊதியம் எந்த வருடத்தில் ₹39,000 இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப பிக் நம்பராக இருக்குங்காட்டிக்கு நம்ம 100 வகுத்துக்கிட்டோம். 30,000 100 வகுத்தா 300 வரும். 600 100 வகுத்தா வெறும் 6 மட்டும் வரும். 39,100 வகுத்தா வெறும் 390 வரும். A = 300, D = 6, L = 390. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா N = L - A/D+1. எல் எவ்வளவு? 390. ஏ வந்து 300/6 + 1. 390 - 300 கழிச்சோம்னா வெறும் 90 வரும். 90/6 இதை அடித்தோம்னா 15. 15 + 1 = 16. எனவே 16வது ஆண்டில் அவர் ஊதியம் வந்து 39,000 இருக்கும். எந்த வருடத்தில் 39,000 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வருடமும் நம்ம கண்டுபிடிக்கணும். 2010 தான் ஜாயின் பண்ணுறாரு 30,000 சம்பளத்தில். அது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா 600 இதாகும். அதனால் 600 × 5 = 3000. 5 வருஷத்துக்கு 3000 வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் 2015 33,000 வரும், 2020 36,000 வரும், 2025 39,000 வரும். சில பேர் வந்து இதை வந்து கூட்டி எழுதுவீங்க, 2010 வந்து வந்தாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து 16 கிடச்சிருக்குது, அதனால் வந்து 2026 அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. இது ரொம்ப ராங். இது மாதிரி தான் போடணும். இப்படி போட்டிங்கன்னா தான் வந்து 2025 2025 அவர் 39,000 ஆண்டு ஊதியமாக பெறுவார். எடுத்துக்காட்டு 2.8. 3 எண்களுடைய விகிதம் வந்து 2:5:7 என்க. முதலாம் எண், இரண்டாம் எண்ணிலிருந்து 7 கழித்து பெறப்படும் எண் மற்றும் மூன்றாம் எண் ஆகியன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை ஏற்படுத்தினால் அந்த எண்களை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதலாம் எண் என்ன 2x, அது வந்து அப்படியே போட்டுறோம்.
இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இரண்டாம் எண்ணிலிருந்து ஏழை கழித்து பெறப்படும் எண், அதனால் 5x-7, மூன்றாம் எண் வெறும் 7 தான், அதனால் 7x. இதுக்கு எப்பவும் போல் மூணு எண்கள் இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், T2-T1=T3-T2. T2 எவ்வளவு, 5x-7 -2x = T3 எவ்வளவு, 7x-, T2 வந்து 5x-7. 5x-லேருந்து 2x-ஐ கழிச்சோம்னா 3x-7, 7x-லேருந்து 5x-ஐ கழிச்சோம்னா 2x+7, 3x-லேருந்து 2x-ஐ கழிச்சோம்னா 1x தான் வரும், -7 இங்கே வரும்போது +7, 7 7 14. எனவே அந்த எண்கள் கண்டுபிடிக்க இந்த விகிதத்தில் இருக்கிற எண்ணால் நம்ம பெருக்கணும். 2×14=28, 5×14=70, 7×14=98. எனவே அந்த எண்கள் என்னென்னா 28 70 98. பயிற்சி 2.2. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட முதல் உறுப்பு 6 மற்றும் பொது வித்தியாசம் 5 எனில் அந்த தொடர் வரிசையும் அதன் பொது உறுப்பையும் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசை கண்டுபிடிக்க a+t, a+2d, a+3d அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். ஏ வந்து 6, டி வந்து 5. கூட்டுத்தொடர் வரிசை ஏக்கு வந்து நம்ம 6 போட்டோம், a+t 6+5, a+2d 6+2×5, a+3d 6+3×5. எனவே தேவையான கூட்டுத்தொடர் வரிசை என்னென்ன கிடச்சிருக்குதுன்னா 6+5=11, 2×5=10, 10+6=16, 3×5 15+6=21. எனவே தொடர் வரிசை நமக்கு கிடச்சிருச்சு. நீ இதோட பொது வடிவம் தான் நான் கண்டுபிடிக்கணும். கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் கண்டுபிடிக்க TN=A+N-1×T அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு யூஸ் பண்ணோம். ஏ வந்து 6+N-1×, டி வந்து 5. 6+5×N-5×1=5, +6 -5 கழிக்கும்போது +1 கிடைக்குது, 5N+1. இதுதான் இதோட பொது வடிவம். அடுத்தது ரெண்டாவது சமம், 125, 120, 115, 110 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசத்தையும் 15வது உறுப்பையும் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை என்னென்னா 125, 120, 115, 110. இது அத்தனை நம்பர்ஸை பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து 5-5 மைனஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ a=125, டி கண்டுபிடிக்க d2-t1. 120-125, 120ஆல் 125 கழிக்கும்போது -5 கிடைக்கும், இதுதான் வந்து டி. கூட்டுத்தொடர் வரிசையோட ஃபார்முலா என்னென்னா a+N-1×D. ஏ வந்து 125 ப்ளஸ் என் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 15வது உறுப்புன்னு, அதனால் 15-1 இன்ட்டு டி வந்து -5. 125 ப்ளஸ் 15×1 கழிச்சோம்னா 14×-5. 125 14×-5 -70. 125×70 கழிச்சோம்னா 55. இதுதான் வந்து அந்த 15வது உறுப்பு. அடுத்து மூணாம் சமம், 24, 23, 1/4, 22, 1/2, 21, 3/4 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 3 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ வந்து 24, டி வந்து டி கண்டுபிடிக்க d2-d1 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம். d2 வந்து 23 1/4 -d1 வந்து 24. ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பர் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம், 23லேருந்து 24 கழிச்சோம்னா -1. 1/4 -1=1 4. அப்படின்னா 1-4/4, 1×-4 கழிக்கும்போது -3/4. கடைசி உறுப்பு எல் வந்து 3 சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. எல் கொடுத்துட்டாங்கனாலே கூட்டுத்தொடர் வரிசையோட ஃபார்முலா வந்து l-a/d+1, இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். எல் வந்து 3 -a வந்து 24/d வந்து -3/4+1. 3×24 கழிக்கும்போது -21/-3, இங்கே இருக்கிற 4 இங்கே வரும்போது இன்ட்டுவாக மாறுது. இதை அடிச்சு போடலாம், 1×3 7×3 21, இது வந்து 7×28 +1 29. எனவே இந்த தொடர் வரிசையில் 29வது உறுப்பு தான் வந்து 3. அடுத்தது நாலாசம், 2√2, 3√2, 5√2 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 12வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ வந்து √2, பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க d2-t1,
டி டூ வந்து 3√2 மைனஸ் ரூட் ரெண்டு. ரூட் ரெண்டு பொதுவாக இருக்குங்காட்டிக்கு இந்த ரூட் ரெண்டு அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து ஒன்று இங்கே முன்னாடி இருக்கிறதா தான் அர்த்தம். அதனால் ஒன்றுலேருந்து மூணுலேருந்து ஒன்றை கழிக்கும் போது ரெண்டு. ஸோ 2√2. கூட்டுத்தொடர் வரிசையோட 12வது உறுப்பை கண்டுபிடிக்க ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். ஏ வந்து 2√2, என் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 12 மைனஸ் 1 இன்ட்டு டி வந்து 2√2. 2√2 பிளஸ் 12லேருந்து 1 கழிச்சோம்னா 11 இன்ட்டு 2√2. ஸோ 2√2 பிளஸ் 11 இன்ட்டு 2 22 √2. இங்கே வந்து 1 இருக்கிறதா தான் அர்த்தம். அதனால் 1√2ஓட 22√2 கூட்டும் போது 23√2 கிடைக்குது. இதுதான் இதோட ஆன்சர். மீதி சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.